வேஸ்ட் இவரு விவேகலாம் தலை மாஸ் பண்ணார் அங்கே என்ட்ரியே தரமா என்ட்ரியே வேறு லெவலாம் அண்ணன் என்ட்ரியே வேறு லெவல் இருந்துச்சு அந்தமாரி லவ் சீனு அந்தமாரி தலை வேறு எதுவுமே கிடையாது வெந்து தனிந்தது காடு கேப்டனுக்கு வணக்கத்தை போடு இந்த படத்தில் நடிகர்களை விட எட்டுக்கால் பூச்சி இதில் நல்லா நடிச்சிருக்கு நியூஸ் ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் டெடி திரைப்படத்தை தொடர்ந்து சக்தி சவுந்தரராஜன் ஆர்யா கூட்டணியில் வெளிவந்திருக்க படம் தான் கேப்டன் ஆக்ஷன் த்ரில்லரான இந்த படத்தை தி ஷோ பீப்புள் அண்ட் திங்க் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு டி இமான் இசையமைச்சிருக்காரு சிம்ரன் ஐஸ்வர்யலட்சுமி ஆர்யா உள்ளிட்டோர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன நாளிலிருந்தே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு இந்நிலையில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு படம் எப்படி இருக்குன்னு ரசிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கேப்டன் படம் பார்த்துட்டு வரேன் வெந்து தனிந்தது காடு கேப்டனுக்கு வணக்கத்தை போடு வெந்து தனிந்தது காடு ஆர்யாவுக்கு வணக்கத்தை போடு அதாவது ஆக்சுவலாக இன்றைக்கி நான் படம் பார்க்குற பிளானே இல்லை நான் வெளியூரில் இருந்தேன் நேற்று வந்து ஆர்யாவோட ரசிகர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் வந்து அஜித் சார் விஜய் சார் ரஜின் சார் கமல் சார் இவங்க படத்துக்கு தான் போகிறீங்க ஆர்யாவோட படத்துக்கு வர மாட்டீங்க நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை இட்டாங்க அவங்க கட்டளையை ஏற்று நான் இன்றைக்கி படம் பார்க்க வந்தேன் படம் அருமையாக இருக்குது ஆர்யா ரசிகர்கள் உங்கள் மேலே இவ்வளோ ஒரு வெறியாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆர்யா உங்கள் ரசிகர்களை பாரியா ச பக்கா ஜோரியா ஆ அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அப்படின்னாலே விஜயகாந்த் சார் அர்ஜுன் சார் சரத்குமார் சார் இவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக தான் நீங்கள் தான் உங்களோட கட்டுமஸ்தான உடம்புக்கு அப்படி துப்பாக்கி அப்படி தூக்கி பிடிச்சாக்க அப்படி விறப்பாக நிற்கிது நல்லா சூப்பர் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நடிகர்களை விட எட்டுக்கால் பூச்சி இதில் நல்லா நடிச்சிருக்கு அந்த எட்டுக்கால் பூச்சிக்கு கிராஃபிக்ஸ் செய்த அந்த கிராஃபிக்ஸ் பண்ணவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் டைரக்டர் சத்தி சிதம்பரம் சார் ஆ பாய்மா பாய்மா அப்புறம் டைரக்டர் சத்தி சவுந்தரராஜன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி யோசனையெல்லாம் தோணுது ஆ ஏன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஐந்தறிவு ஆறறிவு உள்ள மனிதன் பத்தாது பத்தறிவு உள்ளவன் தான் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக உள்ள கதை எடுக்கிறாள் இதுக்கு முன்னாடி நாய்கள் ஜாக்கிரதை மிருதன் டிக் 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 டெடி இந்த மாதிரி படம்லாம் எடுத்தீங்க ஸோ அந்த வரிசையில் இது வந்து ஹிட்டான படம் தான் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வெந்து தனிந்தது காடு கோப்பமான அது கேன்சல் வெந்து தனிந்தது காடு கேப்டனுக்கு வணக்கத்தை போடு ஐ லவ் யூ ஆல் ஆ தெரியல நான் வருகின்ற 10ஆம் தேதி அன்னைக்கு துபாய் போகிறதா ஒரு பிளான் இருக்குது சப்போஸ் நான் போகல அப்படின்னாக்க படம் பார்க்க வருவேன் அது என்னன்றது தெரியல ஏன்னா அங்கே வேறு ஒரு ப்ரோக்ராமுக்கு ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கு அதனால் அது தெரியல அந்த டைமில் தான் தெரியும் அது நானும் அவளோட தான் இருக்கேன் நான் வெளியூரில் இருந்தாலும் அங்கேருந்து படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன் சரியா ஆமாம் அது ஃபீலிங் தாங்க அது ஆனந்த கண்ணீர் அது ஃபீலிங் தான் அது சரியா ஆ இல்லை அது அந்த இடத்துல நான் பேசியிருந்தால் அது வேறு மாதிரி ஆகி போயிருக்கு ஏன்னா கமல் சார் இருந்தாங்க நான் கமல் சாரை விட்டுட்டு என்ன அறியாமலே நான் சிம்பு சாரை பற்றி தான் பெருமையாக பேசியிருப்பேன் அது என்ன அறியாமல் வருது அது வந்து மற்றவங்களுக்கு சங்கோஜமாக இருக்கக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல ஒரு மூத்த கலைஞர் உலக நாயகன் இருக்கும்போது அதை நான் பேசாமல் இருந்தது நல்லதுதான் நினைக்கிறேன் என்கிட்ட கேட்டாங்க நானே தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சரியா வருகின்ற 15ஆம் தேதி அன்னைக்கு வந்து தெரிஞ்சதுக்கான படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்லா இருக்குங்க படம் நல்லா வந்திருக்கு நல்லா இருக்குங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு புது ஜானரை ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் டைரக்டர் சார் ரெகுலராக எப்போவுமே ஒரு புது நியூ ட்ரை பண்ணுவார் சேம் அதே தான் ஒரு நியூ ட்ரை பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு கும்கிக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ இந்த படத்தில் பாட்டு அது வேறு இது வேறங்க கம்ப்ளீட்டாக வேறு அந்த நம்ம ஏன் நம்ம ஹாலிவுட்டை கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி படங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களே அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாமே ஆமாம் ரொம்ப அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க என்ன கேரக்டர் ரோலோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆப்டா ஆர்யா சார் அவரோட கரெக்டாக அப்பா அவர் உங்களுக்கு தெரியும் நல்லாவே பண்ணியிருக்காரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் மஜாவாக இருந்துச்சு நான் படம் தரமாக இருந்துச்சு ஹீரோலாம் சமதாரம் பண்ணார் அந்த கட்வட்டியே வேறு லெவலு அண்ணன் அண்ணன் என்ட்ரியே வேறு லெவல்லாம் அண்ணன் என்ட்ரியே வேறு லெவல் இருந்துச்சு ரொம்ப அந்த ஸ்டில்லை காமிக்கிறாங்க தரம் பண்ணார் அந்த அண்ணன் வந்து ரொம்ப அந்த லவ் சீன் தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டாரு
அந்த ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்தாரு, அது ஒன்றும் ஓப்பன், அந்த கீ வந்து ஓப்பன் பண்ண வேலை ஒன்றும், அதுதான் எல்லாமே. அந்த ஃபைட் சீனாக கன்னாக வேறு லெவலில் இருந்துச்சு. கன்று வந்து ஃபுல்லாக நீ எல்லாம் உள்ள இருக்கு, நான் ஒரே ஆள் விவேகம், ஏன் விவேகம், அண்ணன் வந்து வேறு லெவலில், விவேகமே விவேகம் பண்ணலாம் சொல்கிறாரு, அண்ணன் வந்து நின்றுன்னு மொத்த பேரை சுற்றுறாரு, எல்லோரையும் தரம் பண்ணுறாரு, நான் அண்ணன் மஜா பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வாட்டி வரேன்னு நான் எதிர்பார்க்குறேன், பார்ட் டூ கண்டிப்பாக வந்தால் நான் கண்டிப்பாக படத்துக்கு வருவேன். அண்ணன் படத்துக்கு, அண்ணன் படத்தை திருப்பி திருப்பி மேலும் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேண்ணா அண்ணன் படத்தை. ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, ஃபைட்லாம் எந்த குறையில ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாக தானே இருந்துச்சு படமே, ஃபுல் இன்ட்ரெஸ்ட்ண்ணா படமே, மஜாவாக இருந்துச்சுண்ணா. லவ் சீனும் தரோம், அண்ணன் வந்து ஃபுல்லாக கன் தான், ஃபுல்லாக கன் ஷூட்டிங்கே தரேண்ணா, மஜாவாக இருந்துச்சுண்ணா. அந்தண்ணா மியூசிக்லாம் கூட தரேண்ணா, எல்லாமே தரேண்ணா, தரமாக இருந்துச்சுண்ணா. அதுண்ணா நல்லா இதுதான், சூப்பராக இது ப்ரோ, பார்க்கலாம். அதேமாரி என்னென்னா, ஆர்மினா இதுதான் கெத்து அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறேன். ஆர்மியில் இருந்தால் இந்த வேலையை செய்யணும், தமிழ்நாட்டில் இருந்தால் அதுதான் கெத்து ப்ரோ. நல்லா தாங்க இது படம், எதுவுமே பிரச்சனை இல்லை ப்ரோ. மியூசிக்கும் அந்தமாரி, பாட்டு அந்தமாரி, லவ் சீனு அந்தமாரி தலை, வேறு எதுவுமே இல்லை, வேறு லெவல் தலை. ஃபைட் சீன்லாம் அந்தமாரி ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. பார்க்கறதுக்கு ஹாலிவுட் படம் மாரி இருக்குது ப்ரோ. அவள் தான் ப்ரோ ஹாலிவுட் படத்தை பார்த்தா இந்த படத்தை பார்க்குற மாரி தான் தலை. அந்தமாரி தலை, தண்ணி உள்ளேருந்து ஒரு பூச்சி எழுந்து வருது தலை, அது ஆரியா மட்டும்தான் எப்படி தான் சாவடிக்கிறாரு, ஒரு மிட்டாயை போடுறாரு, அந்தமாரி பவர் வந்துடுது, அதுதான் வேற லெவல் தலை. அவள் தான் தலை மஜா ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, தரமான சார் ப்ரோ. ஆ நல்லா இருக்காங்க ப்ரோ, தரம் ப்ரோ, மஜா ப்ரோ படம். படம் வேறு லெவலே அச்சிக்க முடியாது, மஜாவாக இருந்தது. அந்த பூச்சி கீச்செல்லாம் வேறு லெவலில் இருக்குது, பார்க்குது ஹாலிவுட் படம் மாரி தரமாக இருக்குது. நீ நான் சொல்லணா படம் மஜாவாக நான் வச்சு பண்ணுறேன், வைக்க முடியாது, புள்ளாகுது வில்லெல்லாம் அதில் இல்லைண்ணா, அந்த பூச்சி தான் கான்செப்டு. ஆமாம், அந்த ஏலியன் தான். ஆமாம், விவேகமே இதுவாச்சு, விவேகம் வந்து மிலிட்ரி கேட்டப்பில் வருவார், இவர் வேஸ்ட் இவர் விவேகம்லாம் தலை மாஸ் பண்ணாரு. அங்கே என்ன தரமா மிலிட்ரி கேட்டப்போ ஆரியா, ஆரியா தானே சூப்பராக, சூப்பராக இருக்குதுண்ணா.